வெல்கம் டு ஐடெக் பிளானட் சேனல். ப்ளீஸ் கிளிக் சப்ஸ்கிரைப் பட்டன் ஃபார் சப்ஸ்கிரிப்ஷன். இஃப் யூ லைக், ப்ளீஸ் ஷேர் டு யர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யவும். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேர்முகத் தேர்வில் எப்படி வெற்றி பெறுவது, நேர்முகத் தேர்வில் வெற்றி பெறுவதற்கான சில யோசனைகளை பற்றி நாம் இந்த வீடியோ விவாதிக்கப் போகின்றோம். அதாவது இன்டர்வியூக்கு நம்ம போகிறோம் அப்படின்னாவே நமக்கு ஒரு விதமான பயம் இருக்கும். எத்தனை போட்டித் தேர்வு எழுத்துத் தேர்வுகள் வந்து நம்ம எழுதினாலும், நேர்முகத் தேர்வு இன்டர்வியூ அப்படின்றப்ப, நேர்முகத் தேர்வு போகிறப்ப, ஃபேஸ் டு ஃபேஸ் போகிறப்ப நம்மளையும் மரியாதை நமக்குள்ள ஒரு விதமான பயத்தை வந்து உருவாக்கி விட்டோம். அந்த பயம் காரணமாக என்ன பண்ணுவோம்னா, நிறைய பேர் நமக்கு தெரிந்த விஷயங்களை கூட வந்து அங்கே போய் மறந்துடுவோம். ஸோ இங்கே வந்து என்ன மெயினாக பார்க்குறாங்க அப்படின்னா, நமக்கு தெரிந்திருக்கக்கூடிய விஷயங்களை விட அவற்றை எப்படி வெளிப்படுத்துகிறோம் அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் வந்து அவர்கள் வந்து மதிப்பெண்களை வந்து போடுகிறார்கள். அப்படி நமக்கு தெரிந்த விஷயங்களை வெளிப்படுத்துவதில் பாடி லாங்குவேஜ் எனப்படும் உடல் வெளிப்படுத்தும் குணங்கள் முக்கியமான ஒரு இடத்தை பிடிக்கின்றன. சிறப்பான பாடி லாங்குவேஜ் அது தொடர்பாக அதை எப்படி வெளிப்படுத்துவது அப்படின்றதுனால சில யோசனைகளை நாம் பார்ப்போம். அதாவது ஒரு இன்டர்வியூ அறையில் நம்ம போன உடனே தேர்முக குழுவினரை கண்டதும் வந்து ஒரு புன்னகை, ஒரு குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் போன்ற முதல் வணக்கத்தை வந்து அவர்களுக்கு தெரிவிக்கணும். நீங்கள் அந்த புன்னகை செய்கிறது வந்து இயல்பாக இருக்க வேண்டும். அப்புறம் வந்து அந்த குழுவினருக்கு கை குலுக்கினால் அந்த அழுத்தமான மற்றும் உறுதியாக வந்து கையை வந்து நம்ம குலுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக நம்ம அதை உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அமர சொல்லும் முறை நம்ம நிச்சயமாக காத்திருக்க வேண்டும். அவர்கள் அமர சொன்னதும் நன்றி என்று கூறிவிட்டு தான் அமர வேண்டும். தளர்வாக உட்காருவது அவசியம். எனினும் நீங்கள் அமரும் விதம் ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக இருக்க வேண்டும். உங்களது கைகளை இருக்கையின் கைப்பிடியில் வைத்துக் கொள்ளலாம். அப்படி இல்லாத போது உங்கள் இருப்பின் மேல் இருப்பது போல அவற்றை வைத்துக் கொள்ளலாம். உங்களது கால்கள் தரையில் நன்றாக பதியும் வண்ணம் வைத்துக் கொள்ள வேண்டும். நேர்முகத் தேர்வு குழுவினரை நோக்கி லேசாக முன்புறம் நீங்கள் சாயலாம், ஆனால் இதில் கவனம் தேவை. நன்றாக நிமிர்ந்து உட்காருவதே நல்லது. கால்களை குறுக்காக போட்டுக்கொண்டோ ஃபைலை முகத்திற்கு எதிராக வைத்துக் கொண்டோ அமரக்கூடாது. தலைமுடியில் கைகளை அலைய விடாதீர்கள். இன்டர்வியூ அறையில் அமர்ந்து கொண்டு நீங்கள் அணிந்திருக்கும் ஆடையில் கவனம் செலுத்தாதீர்கள். தேர்வு குழுவினரை நேராக அவர்கள் கண்களை பார்த்து பேச வேண்டும். அதற்காக அவர்கள் வெறித்து பார்க்கக்கூடாது. நேர்முக குழுவினரில் ஒருவருக்கு மேல் இருந்தால் உங்களிடம் யார் கேள்வி கேட்டாரோ அவரை பார்த்து பதிலளியுங்கள். அதே நேரம் பிறரிடமும் உங்களது பார்வை சென்று வரும்படி பார்த்துக் கொள்ள வேண்டும். தேவைக்கு அதிகமாக கைகளை அசைத்து பேசாதீர்கள். அதற்காக கைகளை அசைக்காமலும் மெஷின் போல பேச வேண்டாம். தேர்வு குழுவினர் பேசும்போது லேசாக தலையை அசைத்து நீங்கள் கவனிப்பதை அவர்களுக்கு உணர்த்தலாம். இது இயல்பாக இருக்க வேண்டும். அதே போன்று நாம் அவர்களை பார்த்து பயப்படுவது போலவும் நாம் வந்து அவர்களுக்கு காட்சியளிக்க கூடாது. ஸோ இது போன்ற முறைகளை நாம் பின்பற்றினால் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரும் என்று நாங்கள் நம்புகிறோம். நன்றி. இந்த வீடியோ தாங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலுடன் இணையுங்கள், மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு எங்கள் சேனலை பகிருங்கள். நன்றி, வணக்கம்.